மனிதனை பொறுத்தவரையில் இவ்வாறான நோய்கள் ஏற்படுகிற போது அந்த மூமின் அன்புள்ள சகோதரர்களே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலே ஒரு மூமின் இவ்வாறான நோய்களுக்கு அவன் பயப்பட மாட்டான். இன்றைக்கு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் கடுமையாக பயப்படுவார்கள். எப்போதும் தான் இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைக்கிறவர்கள் தங்களுக்கு மரணம் வந்துவிடும், தங்களுக்கு இப்படி நடந்துவிடும், அப்படி நடந்துவிடும் என்று கடுமையாக அஞ்சுவார்கள். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அதற்கு அஞ்ச மாட்டான். அதற்கு காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய ஈமான். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் என்ன நம்புகிறான் என்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇஸ்னில்லாஹ். எந்த துன்பம் நேர்ந்தாலும் அல்லாஹுடைய அனுமதியோடு அவனுடைய நாட்டத்தோடு தான் நேர்கிறது. அதனால் அவன் சொல்லுவானா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் விதித்ததை தவிர நிச்சயமாக வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது என்று அவன் சொல்லுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் என்று நம்புகிறவன் மூமின். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அது நோயாக இருந்தாலும், துன்பங்களாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், நல்லவைகளாக இருந்தாலும், மருந்தாக இருந்தாலும், அவை அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் என்று சந்தேகமில்லாமல் நம்பக்கூடியவன் தான் உண்மையான ஒரு மூமினாக இருப்பான். அந்த மூமின் என்ன நினைப்பான் என்றால், எனக்கு எது நடந்தாலும் அது நலவாகவே இருக்கும் என்று நினைப்பான். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுடைய எல்லா விஷயங்களுமே நலவாகவே அமைகின்றன. இன் அசாபத்துஹு சர்ரா ஷக்கர், ஒரு நல்லது நடந்துவிட்டால் உடனே அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நலவாக அமைகிறது. வஇன் அசாபத்ஹு தர்ரா, அவனுக்கு ஒரு துர் நடந்து விட்டால், ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அம்சம் நடந்து விட்டால், சபரா, அவன் நிலை குலையாமல் அவனுடைய கொள்கையிலே அவன் உறுதியாக இருக்கிறான். வலைஸ தாலிக இல்லா லில் முஃமின், இந்த பாக்கியம் ஒரு மூமினை தவிர வேறு யாருக்குமே கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே என்ன நடந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மூமின், இது அல்லாஹுடைய கபாவின் அடிப்படையில், அல்லாஹுடைய தக்தீரின் அடிப்படையில் நடக்கக்கூடியது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருப்பான். எனவே அவன் பயப்பட மாட்டான். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் அவன் அல்லாஹுடையவும் அல்லாஹுடைய தூதருடையவும் வழிகாட்டல்களுக்கு நிச்சயமாக கட்டுப்படுவான். அந்த அடிப்படையிலே இந்த நோய்கள் வரும்போது எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அவற்றை அவன் பின்பற்றக்கூடியவனாக இருப்பான். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவா, அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோயை இறக்கியிருந்தாலும் அதற்கு மருந்தை இறக்காமல் விட்டதில்லை. அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோயை இறக்கினாலும் அதற்கு மருந்தை இறக்காமல் விட்டதில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அலிமஹு மன் அலிமஹு வஜஹிலஹு மன் ஜஹிலஹு, அதை அறிந்தவர் அறிந்து கொள்கிறார், அறியாதவர் அறியாமல் இருக்கிறார். அறியாமல் இருப்பதனால் நோய்க்கு மருந்து இல்லை என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக நோய்க்கு மருந்து இருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன நோய் வந்தாலும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் அந்த நோய் வரும். அந்த நோய்க்கு நிச்சயமாக கடுகளவும் சந்தேகமில்லாமல் மருந்தும் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருப்பவன் தான் மூமினாவான். எனவே இந்த மருந்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால் நாம் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்துகிறார்கள். தாவு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு நோய் வந்துவிட்டால் நோய்க்கு நீங்கள் வைத்தியம் செய்யுங்கள், மருந்தை எடுங்கள். வலா ததாவு பி ஹராம், ஆனால் நோய் குணமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமான வழிகளுக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். நீங்கள் நோய் வந்தால் நோய்க்கு மருந்து இருக்கிறது, அந்த மருந்தை தேடுங்கள், மருந்தை செய்யுங்கள். ஆனால் ஹராமான வழிகளில் நீங்கள் மருந்தை தேடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இந்த மருந்தையும் பல அமைப்புகளிலே அவர்கள் பிராக்டிஸ் பண்ணி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருந்து செய்வதையும் பல வடிவங்களிலே நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியான மருத்துவத்தை செய்திருக்கிறார்கள்.
நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதை நாம் ருக்கியா ஷரஈயா என்று பிரயோகிக்கிறோம். ருக்கியா ஷரஈயா நம்மோட ஊர்ல ஊதி பார்க்கிறது என்று சொல்லுவோம், அல்லது ஓதி பார்க்கிறது. இந்த ருக்கியா ஷரஈயா இதை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னர் ருக்கியா என்பது மக்கள் மத்தியில் இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வந்த பிறகு சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிடம் ஓதி பார்க்கிற பழக்கம் இருக்கிறது, நாங்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே ருக்கியா செய்யக்கூடியவர்களாக இருந்தோம், அந்த ருக்கியாவை நாங்கள் இப்போது பயன்படுத்தலாமா என்று கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய ருக்கியாக்களை கொண்டு வந்த இடம் காட்டுங்கள், அதிலே ஷிர்க் இல்லை என்றால், நீங்கள் இது காலவரையில் செய்து வந்த ருக்கியாவில் ஷிர்கான எந்த ஒன்றும் இல்லை என்றால், வாசகங்கள் அல்லது நடைமுறைகள் இல்லை என்றால், அந்த ருக்கியாவை நீங்கள் செய்வதில் குற்றம் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சில நேரங்களில் சஹாபாக்கள் இஜ்திஹாத் செய்து ருக்கியா செய்வார்கள். இஜ்திஹாத் என்றால் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் இருக்காது, ஆனால் அவர்களாக இதை இதற்கு ஓதினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து ஓதி ஊதுவார்கள். அதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். உதாரணமாக சில சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் போகிறார்கள். அப்படி பிரயாணம் போகும்போது ஒரு ஊர் வருகிறது, போகிற வழியிலே அந்த ஊர் மக்களிடம் போய் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஊர் மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். எனவே அந்த சஹாபாக்கள் அந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு இடத்திலே தங்கி கொண்டிருக்கும் போது நடுராத்திரி அங்குள்ள மக்கள் ஓடி வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், எங்களுடைய ஊர் தலைவருக்கு ஒரு விசஜந்து தீண்டி விட்டது, தேள் அல்லது அது போன்ற ஒன்று தீண்டி விட்டது, நாங்கள் எல்லா வைத்தியமும் செய்து பார்த்தோம், ஆனால் அவருக்கு குணம் கிடைக்கவில்லை, அவர் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களிலே வைத்தியம் செய்வதற்கு யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அபு சயீது குதிர் அலி அல்லா அவர்கள் சொன்னார்கள், நான் அதற்கு வைத்தியம் செய்வேன், ஆனால் உங்களிடம் வந்து எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டீர்கள், நாங்கள் வைத்தியம் செய்தால் என்ன தருவீர்கள் என்று கேட்டார்கள். அபு சயீது குதிர் அலி அல்லா அவர்கள், நீங்கள் சில ஆடுகள் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டபோது நாங்கள் தருகிறோம் என்று அவர்கள் சொன்னபோது அபு சயீது குதிர் அலி அல்லா அவர்கள் அங்கே போய் அவருக்கு ருக்கியா செய்கிறார்கள். என்ன ருக்கியா செய்தார்கள்? சூரத்துல் ஃபாத்திஹாவை, அல்ஹம்து சூராவை அவருக்கு ஓதி ஊதினார்கள். அவருக்கு குணம் கிடைத்தது. கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர், உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதப்பட்டதும் அவருக்கு குணம் கிடைக்கிறது. உடனே அவர்கள் வாக்களித்த ஆட்டை விட அதிகமாக, இவர்கள் கேட்ட ஆட்டை விட அதிகமாக ஆடுகள் கொடுக்கிறார்கள். அந்த தலைவர் தப்பிவிட்டார் என்ற சந்தோஷத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், இதை அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்காமல் நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களோடு வைத்திருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹுடைய தூதரிடத்தில் போய் செய்தியை சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு, உனக்கு இது எப்படி ருக்கியா என்று தெரியும் என்று கேட்டுவிட்டு எனக்கும் அந்த ஆற்றில் பங்கு கொடுங்கள் என்று சொன்ன செய்தியை நாம் புகாரி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் இப்படி ருக்கியா செய்வதை அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்திருக்கிறார்கள். எனவே ஷிர்க் இல்லாத, மார்க்கத்திற்கு முரண் இல்லாத, அதே போன்று அர்த்தங்கள் புரியாத வாசகங்கள் இல்லாத குர்ஆன் வசனங்கள் துஆக்களை கொண்டு ஓதி ஊதுவது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வைத்திய முறையாகும். ஒரு நோயாளியை பார்க்க போனால் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அதிஹி பில் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்கமா என்று ஓதுவார்கள். அதே போல அஸ்அலுல்லாஹ் அல் அஸீம் ரப்பல் அர்ஷில் கரீம் ஐயஷ்வீக் என்று ஏழு தடவைகள் அந்த நோயாளிக்கு ஓதி ஊதுவார்கள். அஸ்அலுல்லாஹ் அல் அஸீம் ரப்பல் அர்ஷில் கரீம் ஐயஷ்வீக் என்று ஓதி ஊதுவார்கள். அதே நேரத்தில் சில நோய்களுக்கு சொல்லுகிறார்கள், உங்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு கட்டி வந்து விட்டது, அல்லது உங்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் வலிக்கிறது என்று சொன்னால், அந்த கட்டி வந்த இடத்தில் அல்லது வலி ஏற்படக்கூடிய இடத்தில் உங்களுடைய கையை வையுங்கள். வைத்து பிஸ்மில்லா என்று மூன்று தடவை சொல்லுங்கள். பிஸ்மில்லா 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 என்று மூன்று தடவை சொல்லிவிட்டு அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வகுத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வஹாதிர் அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வகுத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வஹாதிர் என்கிற துஆவை ஓதுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள்.
இப்படியாக நிறைய இருக்கிறது. அது ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டிய விஷயம். நான் அடையாளத்திற்காக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஆன்மீக ரீதியில் நோய்களுக்கு வைத்தியம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று பௌதீக ரீதியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தியத்தை அறிமுகப்படுத்தினார்கள். தேனை சாப்பிட சொன்னார்கள். ஒருவர் கடுமையான தன்னுடைய சகோதரனுக்கு கடுமையாக வயிற்றுவலி ஏற்பட்டு கஷ்டப்படுகிறார் என்று சொன்னபோது அவருக்கு தேன் கொடுங்கள் என்றார்கள். தேன் கொடுத்து விட்டு வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், இன்னும் அவருக்கு வயிற்றுவலி குணமாகவில்லை என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தேனை திரும்பவும் கொடுங்கள், அவருடைய வயிறு பொய் சொல்லுகிறது என்றார்கள். இந்த தேன் கண்டிப்பாக வயிற்றுவலியை அல்லாஹ்வுடைய உதவியால் குணப்படுத்தும் என்ற அர்த்தத்தில் திரும்ப தேன் கொடுக்க சொன்னார்கள். திரும்ப வந்து சொல்றாங்க, தேன் கொடுத்தோம், இன்னும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் கொடுங்கள், அவருடைய வயிறு பொய் சொல்லுகிறது என்றார்கள். திரும்ப தேன் கொடுக்கப்பட்ட போது அவருடைய வயிற்றுவலி குணமடைகிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் யுத்தத்திலே காயங்களோடு வந்தபோது அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பாயை எரித்து அந்த சாம்பலை அவர்களுடைய காயத்திற்கு தடவி விட்டார்கள் என்பதையும், அதை அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹப்பத்து சௌதா தவா உன் லிக்குல்லி தா இன் இல்ல சாம், கரிஞ்சீரகம் எல்லா நோய்களுக்கும் மருந்தாகும், மரணத்தை தவிர என்று சொன்னார்கள். இதெல்லாம் பௌதீக ரீதியான மருத்துவத்தை பயன்படுத்துவதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தருகிறார்கள். இன்றைக்கு அலோபதி என்றும் யூனானி என்றும் அதே போன்று சித்தா என்றும் பல்வேறு விதமான வைத்தியங்கள் இருக்கின்றன. இந்த வைத்தியங்களில் மார்க்கத்திற்கு முரணில்லாத நிலையில் அவற்றை பயன்படுத்துவதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி மிக உறுதியாக நம்முடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் எனக்கு குணத்தை தருவான், அவன்தான் எனக்கு சுகத்தை தருவான் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹு அல்லாஹுதான் நோய்களை குணப்படுத்துவோம் என்பதிலே 100% தெளிவோடு நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், நோய்களை படைத்தவன் அவன், மருந்துகளை படைத்தவனும் அவனே, நோய்களை குணப்படுத்துபவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது, டாக்டர்களுக்கும் கிடையாது, மருந்துகளுக்கும் கிடையாது, மாத்திரைகளுக்கும் கிடையாது என்ற தெளிவான உறுதியான கொள்கையோடு தான் மருத்துவர்களிடத்தில் ஒரு மூமின் செல்ல வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.